வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஆண் பெண் வித்தியாசங்கள் இந்த தலைப்புல ஒரு புஸ்தகம் போட்டிருக்கோம் நாம. அந்த புத்தகத்தில் ஜோதிட ரீதியாக இந்த ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இவற்றிற்கிடையிலான அந்த வித்தியாசங்களை பற்றி விரிவா சொல்லியிருக்கேன். பொதுவாக செலாவணியில் இருக்கிற இந்த ஜோதிட விதிகளின்படி ஆண் பெண் ஜாதகங்களுக்கு இடையில் இந்த இடைவெளி என்றால் இது வந்து 8ஆம் பாவம். இது வந்து ஆண் ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானத்தை காட்டும், பெண் ஜாதகத்தில் மாங்கல்யத்தை காட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த கண்ணகியை பற்றி சொல்லும்போது வண்ணச்சீரடி மண்மகள் அறியாள் அப்படின்னு ஒரு வடிவம். அதாவது கண்ணகி வந்து தெருவில் இறங்கினதே இல்லை, அப்படி ஒரு மனைவி இருந்தால் அவங்க ஜாதகத்தில் வந்து 8ஆம் இடம் என்பது மாங்கல்யத்தை காட்டும். இப்போ பெண்கள் வந்து நான் பெரியார் பேரை சொன்னால் பலருக்கு எரிச்சலாயிரும், ஆனாலும் பெரியாருக்கு முன்னும் பெரியாருக்கு பின்னும் பல ஆளுமைகள் இந்த பெண் கல்வி, இந்த பெண் உரிமை இதை பற்றியெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. அவற்றின் பலனாக பெண்கள் படிக்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், அவங்களுக்குன்னு சில கருத்துக்கள் தோன்றுகின்றன. அப்படி இருக்கும்போது இந்த 8ஆம் இடம் வந்து மாங்கல்யம் என்று சொல்வது அது ஒரு தர்க்கமே அல்ல. அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இந்த 4ஆம் பாவம். இது வந்து ஆண் ஜாதகத்தில் தாயை காட்டும், பெண் ஜாதகத்தில் அது கற்பு நிலையை காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து என்னென்னா ஒரு பழமொழி கூட உண்டு, அது ஏதோ வரும், சேலை நூல் தாய் பெண், நூலை போல் சேலை தாயை போல் மகள், எப்படி வரும். அந்த லாஜிக்கை வச்சு தான் இந்த 4ஆவது இடம் கற்பை காட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. இது ரெண்டு தான் வித்தியாசம். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த சைக்காலஜி, இந்த செக்ஸாலஜிலெல்லாம் ஆர்வம் விருப்பம் ஒரு புரிதல் இருக்கும் காரணத்தால் இந்த 12 பாவங்களும் ஆண் பெண் விஷயத்தில் எப்படி வேறுபடுகின்றன, எப்படி ஒரு வேறுபட்ட பலனை தருகின்றன, இதான் வந்து அந்த புத்தகத்தோட கண்டென்ட். வந்து இந்த ஆண் பெண் இது வந்து ஏதோ வெவ்வேறு உயிரினங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஆணிலும் பெண் தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு பெண்ணிலும் ஆண் தன்மை இருக்கிறது. அதான் வந்து அந்த சிவசக்தி தத்துவம். இன்னைக்கு வந்து உலகம், உலக அமைதி, உலக பொருளாதாரம், அதே போல் இந்த ஜனநாயக உரிமைகள் இதெல்லாம் வந்து படும் பாட்டை பார்க்கும்போது வெறுமனே வந்து இந்த ஆண் உலகத்தால் இதை எதையும் ரிப்பேர் பார்க்க முடியும் அப்படின்னு தோணலை. இந்த ப்ராசஸில் வந்து பெண்களும் பங்கேற்றாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் வந்து நாம் இருக்கோம். ஆகவே தான் இப்போ வந்து இந்த பெண்களையும் இந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயம். வந்து இந்த ஆண் பெண் வித்தியாசங்கள் வந்து
பிசிக்கலாகவே பெண் என்பவள் ஒரு சில வகைகளில் பலகீனமானவள், ஒரு சில வகையில் வலிமை மிக்கவள். இந்த ஒரு காரணத்தால் பெண் என்பவள் ஒரு சிறு வட்டம், ஒரு குறுகிய வட்டத்தை போட்டுக்கொண்டு அதுக்குள்ள தன்னுடைய ராஜ்யத்தை வந்து நடத்துறாள். என் வீடு, என் கணவன், இப்படியாக. இது ஒரு ஆண் என்பவன் ஆக்கிரமிக்க துடிக்கிறான். வந்து ஏரியாவுக்கு ஒரு வீடு வாங்குறவனெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிப்பின் எச்சங்கள். அதெல்லாம் இவனுக்கு நடக்கலை பாவம். இவனுக்கும் வந்து சின்னதாக மீட்டர் இருந்து கேட்பார் மேய்ப்பார் இல்லைன்னா. இவரை வந்து நாடு பிடிக்க போவார், நுங்கு எடுத்துரும். சிஆர்பிஎஃப்பும் பிஎஸ்எஃப்பும் நுங்கு எடுத்துரும். அதனால் வந்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து காசு பணம் பார்த்து ஏரியாவுக்கு ஒரு வீட்டை வாங்குறான். அது ஆணின் சைக்காலஜி. பெண் என்பவள் ஒரு குறுகிய வட்டம். அங்கே வந்து முக்கியமாக அந்த குடும்பம், குடும்ப உறுப்பினர்கள், அவர்களுக்கு இடையிலான அந்த உறவுகள், இது மேலே தான் அவள் கான்சென்ட்ரேட் பண்ணுறாள். இதை இந்த பாடாவதி சீரியல்கள் அதை வந்து என்கேஷ் பண்ணிக்கிறாங்க. அது வேற கதை. இங்கே வந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆண் இனம் வந்து தன்னுடைய ஆண்மையை அனுதினம் 24x7 வெளிப்படுத்தி தலைமுறைக்கு தலைமுறை அந்த ஆண் தன்மை என்பது குறைந்து கொண்டே வருகிறது. அதேபோல் பெண்கள் வந்து வாத்தியார் காலத்திலிருந்து பார்த்தாலும் அது என்னது, இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, என்னது இப்போ பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையலை விரிச்சா போச்சு, இப்படி எல்லாம் சீனை போட்டு பெண் என்பவள் தன் பெண் தன்மையை சகட்டு மேலுக்கு வெளிப்படுத்தியாச்சு. இப்போ ஆணில் வெளிப்பட காத்திருப்பது பெண்மை, பெண்ணில் வெளிப்பட காத்திருப்பது ஆண்மை. இப்போ அது வந்து ஒரு வாய்ப்பு, ஒரு வாய்ப்புக்காகத்தான் அது காத்திருக்கும். இப்போ உதாரணமாக இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்பு, இந்தியாவில் மோடி, தமிழகத்தில் எடப்பாடியார், ஆந்திரத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானாவில் வந்து மூக்கர், எல்லாம் ஆண்கள் தான். இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் வந்து என்னாகும்னா, ஒரு பெண் என்பவள் ஆண்கள் உலகத்தில் பிரவேசிக்கும் போது தன்னை ஆணாக உருவகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஆணை போல் நடித்தல். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்திரா அம்மையார், நம்ம வந்து பாப்பெல்லாம் வெட்டிக்கிட்டு சீனை போட்டாங்க. ஆனால் அவர் வந்து அந்த முழுக்க முழுக்க ஒரு பெண்ணாகவே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பெண்ணாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். அப்படி அல்லாமல், அதாவது ஆண்களுக்கு நகலாக அல்லாமல், இந்த உலகம் ஆண்களால் இந்த கதிக்கு ஆளாயிருச்சு, இதுக்கு மேலே விட்டா இவனுங்க வந்து சொதப்பிடுவானுங்க, இதை வந்து மறுபடி ரிப்பேர் கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இந்த பெண்கள் வந்து களம் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ எப்படின்னா, இப்போ வந்து இந்த டாஸ்மாக், இந்த டாஸ்மாகில் வந்து எல்லாம் குடிச்சு குடிச்சு குடல் வெந்து பேட்டரி வீக் ஆகி எல்லாம் கிடக்கான். இப்போ நாம் பல செய்திகளை பார்க்கிறோம், குடிச்சு விட்டு காசு கேட்ட புருஷன், இந்த அது என்னது கிரைண்டர் கல்லை தூக்கி போட்டு கொலை, மது அருந்த காசு கேட்டு நொண்டு பண்ண மகனை மண்டை உடைத்த தாய், இப்படி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அந்த நேரம் வரும்போது வெளிப்படுது. அப்போ அது வந்து ஒரிஜினலாக வெளிப்படும். அது ஒரு பக்கம். இப்போ வந்து இந்த பெண்களை பற்றி ஆண்கள் கொஞ்சம் நக்கலாக பேசுறது, எதுனா வந்து இந்த நகை நட்டு புடவை இதுதான்,
இது வந்து ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறோம். அதாவது பெண் என்பவள் வாழ்வுக்கான ஒரு குறியீடு. அவளால் இந்த மரணத்தை வந்து சிந்தித்து கூட பார்க்க முடியாது. வந்து இந்த கல்வி, வேலை வாய்ப்பு, வெங்காயம் இதிலெல்லாம் ஆணாதிக்கம் அது இருக்கட்டும், ஒரு பக்கம் உதய தியானம், யோகம் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள நடக்குது. இதை வந்து எந்த பக்கியும் கட்டுப்படுத்த முடியாது. குப்த யோகின்னு சொல்லுவாங்க, அதாவது ரகசியமாக யோகம் பயிலும். ஆனால் நீங்கள் ஒப்பீட்டளவில் பார்த்தால் இந்த ஆண் யோகிகள் இவர்களுடைய எண்ணிக்கை தான் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இந்த பெண் யோகிகள் எல்லாம் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். அதுக்கு காரணம் என்னன்னா வந்து உண்மையான யோகத்தின் குறிக்கோள் என்னன்னா மரணத்துக்கு முன், மரணத்துக்கு பின், மரணத்துக்கு முன்ன நாம என்னவா இருந்தோம், மரணத்துக்கு பின்னாடி நாம என்னவா இருக்க போறோம், அதை கண்டறிவதுதான் அந்த யோகத்தினுடைய முக்கியமான இலக்கு. ஆனால் பெண்ணை பொறுத்தவரை அவள் இருப்பை, தன்னுடைய இருப்பை, உயிர்ப்பை அவள் வந்து கொண்டாடுகிறாள். வந்து ஒரு மனித மனம் மரணத்தை கனவு காண்கிறது. அந்த யோகம், சமாதி இதெல்லாம் என்னடான்னா மரணம். இந்த ஆண்களால் இவங்க வந்து வாழ்க்கையை வாழ பார்த்து அந்த வாழ்வில் இவங்களால வந்து ஒன்ற முடியல. இன்னும் ஏதோ இருக்கு, இன்னும் ஏதோ இருக்கு, இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு, இப்படி மனம் அலைபாய்வதா. அதாவது இவன் நினைச்சதையெல்லாம் செய்திருக்கான், ரெண்டு கட்டினா நல்லா இருக்கும், மூணு கட்டினா நல்லா இருக்கும், கப்பல் விட்டா நல்லா இருக்கும், ஏரோப்ளைன் விட்டா நல்லா இருக்கும், எல்லாம் பார்த்துறான் இவன். வை பிகாஸ் இஸ் எனர்ஜிட்டிக், மோர் ஸ்ட்ராங்கர். ஆனாலும் அது பின்னாடி ஒண்ணும் இல்லைங்கிறது இவனுக்கு விளங்கிறது. அதுக்கப்புறம் இவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த தியானம், யோகம் இப்படி டைவர்ட் ஆகலாம். ஆனால் பெண்ணை பொறுத்தவரையில் அவள் வந்து ஒரு கொண்டாட்டத்தின் குறியீடு, அவள் வாழ்வின் குறியீடு. அதனாலதான் அவன் வந்து தன்னைத்தான் அழகுபடுத்திக்கிறார். இப்போ வந்து இந்த முதுமை, முதுமைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, மரணம் தான். அதனாலதான் வந்து அந்த முதுமையை தள்ளி போட அவன் முயற்சி பண்றான். இப்ப மரணத்தை சந்திக்கிறது, மரணத்தை சிந்திக்கிறது அப்படின்னு வரும்போது அங்கே ஆண் பெண் வித்தியாசங்கிறது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கும். இந்த ஒரு லேண்ட்மார்க் வரும்போது ஆண் இனத்தில் 98.88% கூட வந்து இந்த பெண் இனத்தில் தான் போய் சேர்ந்துருவான். ஏன்னா சாவு என்ன பயம். ஆனால் மேம்போக்காக பார்க்கும்போது இவெல்லாம் என்னவோ சாவுக்கு துணிஞ்சவன் போல, பெண் என்பவள் மரணத்துக்கு பயந்தவள் போல அங்கே ஒரு தோற்றம் என்பது ஏற்படும். இப்போ வந்து அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யும் சொல்லுவாங்க. அதை போல இந்த பெண்கள் இவங்க வந்து இந்த முதுமைக்கு பயப்படுறாங்க. அதே போல தனிமை, தனிமைக்கு பயப்படுறாங்க. அதேபோல் இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச், ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ல எப்படி ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கோ அதை போலதான் வந்து ஒரு ஆண்மகன் அவன் மரணத்துக்கு துணிந்து செயல்படுகிறான் என்றால் அங்க வந்து அந்த தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற தத்துவம் அது மறைஞ்சே இருக்கும். அதே போல ஒரு பெண் அவள் வந்து என்னதான் வந்து மரணத்தை கண்டு அச்சமுற்றாலும் திடீர்னு மரணம் என்பது எதிரில் வந்து நிற்கும் போது என்ன இப்ப அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி வந்து பெண்களுக்கு உண்டு. இப்போ வந்து இந்த நாடு, இந்த அரசாங்கம்,
இதெல்லாம் போயிட்டு இருக்கிற போக்க பார்க்கும்போது மரணம் என்பது கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஒரு பெண்ணுக்கான விடுதலை என்பது ஏதோ வாரத்துல ரெண்டு நாள் வெளியே போய் சாப்பிடுறதுதான். அதுக்கு கூட வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற வகையில ஆப் வச்சாச்சு. அதே போல இந்த தங்க நகைகள், இந்த தங்க நகையெல்லாம் வந்து என்னடான்னா சைக்கலாஜிக்கலா ஏழ்மை, ஏழ்மைக்கு போடக்கூடிய அணை. ஏழ்மை என்பது மரணத்தின் குறியீடு. இப்போ அந்த தங்கம் அந்த விலை அது எப்படி போயிட்டு இருக்கு, அதை வாங்குறதுல எத்தனை வில்லங்கம், அதை வாங்கும் போது எத்தனை கொள்ளை, விற்கும் போது எத்தனை கொள்ளை, இப்படி எல்லாமே வந்து பெண்ணை வந்து கலைஞர் எழுதுவார். கல்யாணி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அப்படி ஒரு பெண் என்பவள் வந்து வாழத்தான் துடிக்கிறாள். ஆனால் அவளை இந்த சமூகம் மரணத்தை நோக்கி, அதாவது ஏழ்மையை நோக்கி, முதுமையை நோக்கி, தனிமையை நோக்கி விரட்டுது. அப்படி விரட்டும் போது இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்க. அதே போல வந்து எல்லாம் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் இந்த புரட்சி ஓங்குக, புரட்சி ஓங்குக அப்படின்னு முழக்கமிட்டாங்க. ஒரு வெங்காயமும் நடக்கல. ஆனால் ஒன்று, இந்த நாட்டில் புரட்சியும் வந்தா அது வந்து பெண்களால் தான் ஏற்படும். நன்றி, வணக்கம். சித்தர்களிலிருந்து முடிய சார்.